அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் அதற்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல் செய்தி தமிழகம் முழுவதும் நகரும் நியாய விலைக்கடைகள் தொடங்கி வைத்தார் முதல்வர் ஓகேங்களா அதாவது தமிழகத்தில் நகரக்கூடிய நியாய கடைகள் ரேஷன் கடைகள் இருக்கு இல்லைங்களா எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கில் தான் இருக்கும் ஆனால் நகரக்கூடிய அளவில் ஒரு வாகனத்தில் வச்சு ரேஷன் பொருட்களை வந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக தமிழக முதல்வரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கி வச்சிருக்கார் ஓகேங்களா இது வந்து யூனிட் நைனில் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூனிட் நைனில் வரக்கூடியதாக இதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா இதை வந்து நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா இது வந்து என்ன தமிழக திட்டத்தை வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டும் இங்க என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதாவது நீதி கட்சியிலிருந்தே நம்ம டில் நவ் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க அதனால இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நகரக்கூடிய நியாய விலை கடைகள் அப்படிங்கக்கூடியது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சென்னையில் வந்து தொடங்கப்பட்டுச்சுங்க சரிங்களா சென்னையில் தொடங்கப்பட்டுச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வார்த்தை நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தமிழகம் முழுவதும் ஓகேங்களா தமிழகம் முழுவதும் என்ன பண்ணியிருக்காங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி வச்சுட்டாங்க இது பொதுவாகவே எந்த ஏரியாக்களில் சென்னையை தாண்டி தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலை கிராமமாக இருக்கக்கூடிய இரங்கலை தாங்க என்ன பண்ணாங்க அதாவது இந்த எஸ்டி பீப்புள் இருப்பாங்க அல்லது மலை கிராமங்கள் அதாவது பொதுவாக வாகனங்களால் கொண்டு போய் அல்லது ம மக்கள் மேலேருந்து கீழே வந்துட்டு வந்துட்டு போக முடியாது அப்படிங்குடியூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய இடத்துல தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த நகரக்கூடிய நியாய விலை கடைகளை தொடங்கினாங்க இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வ நம்ம தமிழகத்தில் அனைத்து இடங்களிலையும் பார்த்தீங்கன்னா நியாய விலை கடைகளுக்கு வைக்கிறதுக்காக அதாவது ரேஷன் ஷாப் வைக்கிறதுக்கு எதுவும் வாடகைக்கு வந்து இடம் கிடைக்க மாட்டேது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷா ஒரு பக்கம் சொல்கிறாங்க அதனால் என்ன பண்ணாங்கன்னா பட்ஜெட்டில் இந்த திட்டத்தை அறிவிச்சாங்க அதனால் திட்டமானது திட்டமான தொடங்கப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சொன்னதே தான் முதலில் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா முத முதல்ல மக்கள் எளிதில் அணுக இயலாத பகுதிகள் மற்றும் மலைப்பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்குதல் ஓகேங்களா முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன் ஸோ எக்ஸ்ட்ரா தேவையில்ல டைம் வேஸ்ட் தான் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டுச்சுங்க சரிங்களா அப்போ விரிவுபடுத்திருக்காங்க இல்லைங்களா எத்தனை ரேஷன் கடைகள் நியாய விலை கடைகள் என்று சொல்லப்படுது நியாய விலை கடைகள் அப்படின்னாலோ ரேஷன் கடைகள் ரேஷனுங்கிறது இங்கிலீஷில் தமிழில் நியாய விலை கடை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களாங்க குழப்பிக்க வேண்டாம் மூவாயிரத்தி ஐநூற்றி ஒரு அம்மா நகரும் நியாய விலைக் கடைகள் அப்படிங்கக்கூடியது அந்த திட்டத்தின் மூலமா நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் அறிவிச்சாருங்க சரிங்களா மூவாயிரத்தி ஐநூற்றி ஒரு அம்மா நகரும் நியாய விலைக் கடைகள் அப்படிங்கிறது தொடங்கப்படும் சொன்னாங்க சரிங்களா அது ஒரு திட்டமாக தான் நம்ம பார்க்கப்படுது சரிங்களா நியூஸ் பேப்பர் கட்டிங்க நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழக முதலமைச்சர் வந்து பச்சை கலர் கொடியை வந்து காட்டுறாரு பாருங்க கிரீன் கலர் கொடி காட்டுறாரு தமிழகம் முழுவதும் நகரும் நியாயவில கடைகள் அப்படிங்கக்கூடியதான் தொடங்கி வச்சிருக்காரு சரிங்களா இதே தினத்திலே பார்த்தீங்கன்னா இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன் அடுத்த கடைசியாக நம்ம அதை பார்க்கலாம் சரிங்களா அடுத்த செய்தி இந்திய கடற்படை போர்க்கப்பல்களில் இருந்து ஹெலிகாப்டர்களை இயக்கும் குழுவில் இணைக்கப்பட்ட பெண்கள் அதாவது இந்திய இந்திய கடற்படையில இருக்குங்க இந்திய கடற்படையில் போர் போர்க்கப்பல்கள்லாம் இருக்குது அந்த போர்க்கப்பலில் இருந்து ஹெலிகாப்டர்லையை வந்து என்ன பண்ணுவாங்க பறப்பாங்க சரிங்களா அந்த ஹெலிகாப்டரில் அந்த ஹெலிகாப்டரை இயக்கக்கூடிய குழுக்களில் பார்த்தீங்கன்னா இரண்டு பெண்கள் ஆண்கள் தான் இருக்காங்களாம் அதனால் இப்போ பெண்கள் இணைக்கப்பட்டிருக்குங்க சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது தனியாக ஹெலிகாப்டர் தரையிலிருந்து இயக்கிறது அப்படிங்கிறது வேற இந்திய கடற்படையில் அல்லது கப்பற்படையில் போர்க்கப்பல்கள் அப்படின்னு இருக்கும் கப்பல் இருக்கிறது வேறங்க இது வந்து போருக்கு தேவையான கப்பல்கள் இருக்கும் அந்த போர்க்கப்பலில் நம்ம பார்த்துருப்போம் விமானங்கள் ஏவப்படுது அல்லது வந்து ஏவுகணை ஏவப்படுது அப்படிங்கிற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஏவது சரிங்களா ஹெலிகாப்டர் வந்து பறப்பாங்க அப்போ ஹெலிகாப்டர்ல இயக்கக்கூடிய அந்த குழுக்களில் பெண்கள் இரண்டு பேரை நியமிச்சிருக்காங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மீதி பார்க்கலாம் அதாவது அப்படி நியமிக்கப்பட்ட இரண்டு பெண்கள் யார் அப்படின்னா மற்றும் குமுதினி தியாகிங்களா தியாகி ஒரு சிலருக்கு மற்றும் குமுதினி தியாகி சொல்லக்கூடிய இரண்டு நபர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து இந்திய கடற்படையின் தென் மண்டல தலைமையகம் வந்து அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா கொச்சின் அதாவது கொச்சி கேரளா ஓகேங்களா கொச்சி கேரளான்னு கொடுத்துருப்பாங்க அல்லது கொச்சின் கேரளா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதாவது இந்திய கடற்படையினுடைய அது சதன் ஓகேவா அதாவது சதன் ரயில்வே அப்படின்னா சென்னை ஹெந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வருது இல்லைங்க தலைமையகம் அதே மாதிரி கடற்படைக்கு சதன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சவுத் பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எங்கே ஹெட் கவாட்டர்ஸ் இருக்குதுன்னா கொச்சியில் அதாவது கேரளாவில் இருக்குது சரிங்களா அடுத்து போர்க்கப்பல்கள் இருந்து ஹெலிகாப்டர்களை இயக்கக்கூடிய குழுவில் பெண்கள் நியமிக்கப்படுறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க அதனால முக்கியமாக பார்க்கப்படுது பெண்கள் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் முதல் அப்படிங்கிறாங்க அதை விட ரொம்ப முக்கியம் சரிங்களா போர்க்கப்பல்களில் இருந்து ஹெலிகாப்டர்களை இயக்கும் குழுவில் பெண்கள் இணைக்கப்படுவது இதுவே முதல் முறை ஞாபகம் வச்சுக்கோங்க நியூஸ் பேப்பர் கட்டிங்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இந்திய போர்க்கப்பல்களில் பணிபுரிவதற்கு முதல் முறையாக பெண்கள் தேர்வு ரித்தி சிங்கு அதுக்கப்புறம் குமுதினி தியாகி இவங்க ரெண்டு பேரும் தான் சரிங்களா இல்லை நம்ம முன்னாடி பார்த்தாச்சு ஜஸ்ட் உங்கள் நியூஸ் பேப்பர் கட்டிங் காட்டுறதுக்காக தான் வந்து கொண்டு வந்தேன் அடுத்த செய்தி இந்திய விமானப்படையில் செப்டம்பர் பத்தாம் தேதி இணைக்கப்பட்ட ரஃபேல் விமானத்தை பெண் விமானி இயக்க உள்ளார் ஓகேங்களா அதாவது பெண் விமானி இயக்க உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த பெண்மணி அப்படின்ற பெயர் வந்து நமக்கு இன்னும் அவங்க வந்து குறிப்பிடல அரசு இருந்து விமானப்படையிலிருந்து ஓகேங்களா இந்திய விமானப்படையில் வர இந்த நடந்துகிட்டு இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ரஃபேல் ரக போர் விமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னச்சாங்க சரிங்களா அந்த ரஃபேல் ரக போர் விமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் ஒப்பந்தம் போட்டு இந்தியாவுக்கு வந்து எங்களுக்கு ஒரு முப்பத் முப்பதற்கு மேற்பட்ட ரஃபேல் போர் விமானங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டுச்சிங்க இந்த போடப்பட்ட ஒப்பந்தத்தில் முதல்ல ஒரு ஆறு ஹெலிகாப்டர்கள் கொடுத்தாங்க அப்போ விமானம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து விமானங்கள் அப்படிங்கிறது கொடுத்தாங்க இப்போ ரெண்டு ரெண்டு டைம் கொடுத்தாங்க இப்போ கொடுத்தது தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைம் இந்த போர் விமானங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பத்தாம் தேதி இணைக்கப்பட்டதில் பார்த்தீங்கன்னா தங்க அம்புகள் என்று சொல்லப்படக்கூடிய ஆங்கிலத்தில் கோல்டன் ஏரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோல்டன் ஏரோஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பதினேழாவது விமானப்படையில் சேர்க்கப்பட்டிருக்குங்க சரிங்களா எங்கேங்க பதினேழாவது விமானப்படையில் சேர்க்கப்பட்டிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பதினேழாவது விமானப்படை அப்படிங்கக்கூடியது எங்கே இருக்குன்னா ஹரியானா மாநிலத்தில் அம்பாலா அப்படின்னு சொல்லக்கூடிய பதினேழாவது விமானப்படையில் சேர்க்கப்பட்டிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹரியானா மாநிலத்தில் அம்பாலா விமானப்படையில் தளத்தில் பதினேழாவது விமானப்படையில் தங்க அம்புகள் அப்படின்னு சொல்லி அதை அழைப்பாங்க அந்த பதினேழு விமானப்படையை அதில் தான் சேர்க்கப்பட்டிருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இந்திய அரசாங்கம் முடிவெடுத்தாங்க விமானப்படையில் பெண்களை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க அந்த பெண்களை சேர்க்கப்பட்ட மூன்று போர் விமானிகள் யார் அப்படின்னா அவணிச் சதுர்வேதி பாவனா காந்த் மோகனா சிங் ஓகேங்களா அவனி சதுர்வேதி பாவனா காந்த் மோகனா சிங் உங்களுக்கு இன்றைக்கான கேள்வி இந்த மூன்று பெண்மணிகளில் யாராவது ஒருத்தரோ அல்லது மூன்று பெண்மணியை பற்றியோ ஏதாவது ஒரு சிறப்பம்சம் கண்டிப்பாக மூணு பேர்த்துக்கும் இருக்கும் அந்த சிறப்பம்சம் என்ன அப்படிங்கக்கூடியதை நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேள்வி பதிவு பண்ணி அதற்கான விடையை பதிவு பண்ணுங்கள் சரிங்களா இதுதான் இன்றைக்கான உங்களுக்கான கேள்வி நியூஸ் பேப்பர் கட்டிங்களில் பார்ப்பீங்க ரஃபேல் போர் விமானத்தை இயக்க உள்ள பெண் விமானி பேர் முன்ன போடுறேன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு பின்னாடி சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு ஒரு பிளான் வச்சுருக்காங்க அதனால் நமக்கு இன்னும் முழுசாக தெரியல ஓகேங்களா எத்தனை போர் விமானங்கள் வந்து போட்டாங்கன்னா முப்பத்தி ஆறு ரஃபேல் ரக போர் விமானங்கள் வாங்குறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் ஒப்பந்தம் அப்படிங்கிறது நடந்துச்சுங்க முதல் கட்டமாக ஐந்து விமானங்கள் இரண்டாவது கட்டமாக ஒரு ஐந்து விமானங்கள் அப்படிங்க அப்படிங்கக்கூடியது இந்தியா வந்து வாங்கியிருக்குங்க இப்போ வாங்க முடிச்சதுதான் இரண்டாவது கட்டம் அடுத்த செய்தியாக ஏஇட் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அரசு கட்டிடம் ஏ இசட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்டுங்க சரிங்களா ஏ இசட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவார்டு ஏ இசட் சர்வதேச விருது இரண்டாயிரத்தி இருபது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா உங்களுக்கு கேள்விகள் அந்த மாதிரி சர்வதேச விருது இரண்டாயிரத்தி இருபது இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அரசு கட்டிடம் எது அப்படின்னா கிருஷி பவன் என்று அழைக்கப்படக்கூடிய கட்டிடங்க சரிங்களா என்னங்க கிருஷி பவன் என்று அழைக்க அழைக்கப்படக்கூடிய கட்டிடம் இந்த கிருஷி பவன் என்று சொல்லப்படக்கூடிய கட்டிடம் பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் ஒடிசாவினுடைய தலைநகரான புவனேஸ்வரில் வேளாண் தொடர்பான இந்த கட்டடத்தை நவீன் பட்நாயக் முதல்வரான ஒடிசாவினுடைய முதல்வர் பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக் அவர் தான் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திறந்து வச்சிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒடிசா மாநிலத்தினுடைய தலைநகரம் வந்து புவனேஸ்வர் அந்த புவனேஸ்வரில் நவீன் பட்நாயக் அதாவது ஒடிசாவுடைய சிஎம் கிருஷி பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டிடத்தை திறந்து வச்சாரு அது எப்போ திறந்து வச்சார்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதங்க இது எதன் சம்பந்தப்பட்ட கட்டிடம் அப்படின்னா வேளாண் துறை தொடர்பான கட்டிடங்க சரிங்களா அந்த நியூஸ் பேப்பர் கட்டி உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பா புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா கட்டிடக்கலை தொடர்பான புகழ்பெற்ற சர்வதேச இதழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதற்கு பேர் பார்த்தீங்கன்னா டெசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழ்ங்க சரிங்களா ஒரு மேகசின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் உலக லெவலில் ஒரு புகழ்பெற்ற ஒரு கட்டிடக்கலைக்குன்னு ஆர்கியாலஜிக்கு அப்படின்னே சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்க் சாரி ஆர்கிடெக்சர் ஓகேங்களா ஆர்கியாலஜினா தொல்லியல் ஆர்கிட்டெக்சர் அப்படின்னா என்னன்னா வந்து கட்டிடக்கலை ஓகேங்களா அந்த கட்டிடக்கலை தொடர்பான ஒரு இதழ் இருக்குது அதுக்கு பேர் தான் டெசின் அந்த டெசின் அப்படின்னு சொல்லக்கூடிய இதழில் மேகசினில் இதன் இந்தியாவின் முதல் அரசு கட்டிடம் ஒடிசாவின் முதல் கட்டிடம் அப்படிங்கக்கூடிய ஒரு இதை இப்படி இடம் பெற்று இந்தியாவின் முதல் அரசு கட்டிடம் ஒடிசாவினுடைய முதல் கட்டிடம் வச்சுக்கோங்க அந்த இதில் இடம்பெற்றிருக்க கூடியது ஓகேங்களா நீங்க நியூஸ் பேப்பர் கட்டிங்களை பாக்குறீங்க தெரியும் பாருங்க கிரீனிஷா இருக்கு கிருஷி கிஷான் அப்படின்னா வேணும்னா விவசாயம் அப்படிங்கிற மாதிரிதான் அர்த்தம் சரிங்களா அதுதான் நமக்கு மீனிங் பாருங்க எவ்வளோ ஒரு ஒரு சிறப்பம்சமாக இருக்குது பாருங்கள் அளவுக்கு வந்து கட்டிடக்கலை வந்து ஒரு சிறப்பாக ஓகேங்களா எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள் அடுத்த செய்தி ஊட்டச்சத்து தோட்டம் அதாவது ஊட்டச்சத்து தோட்டம் அப்படிங்கக்கூடியது நியூட்ரிஷன் ஃபார்ம் அப்படிங்கக்கூடியது தமிழகத்தில் ராசிபுரத்தை அதாவது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய சந்திரகேரபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குங்க சந்திரகேரபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஊட்டச்சத்து தோட்டம் அமைக்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம் சரிங்களா இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பாருங்க இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன் அதுக்கப்புறம் சொல்கிறேன் தமிழக சத்துணவு திட்டத்திற்கு பயன்படுத்தும் வகையில் பராமரிக்கப்படும் இந்த ஊட்டச்சத்து தோட்டத்தை சொல்லியிருக்காங்க இந்த ஊட்டச்சத்து தோட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது தமிழக அரசாங்கத்தினுடைய பள்ளிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து ஐ மீன் என்ன சொல்றேன்னா உணவுப் பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது இல்லைங்களா அப்போ இந்த காய்கறி சம்பந்தமான பொருட்கள் எல்லாமே இந்த ராசிபுரத்தில் சந்திரகேரபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அமைக்கக்கூடக்கூடிய ஊட்டச்சத்து தோட்டத்தில் வளர்ப்பாங்க அதை வந்து நம்ம த சத்துணவு திட்டத்துக்கு அவ கவர்மெண்ட் ஸ்கூலில் பயன்படுத்தக்கூடிய சாப்பாடுக்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறி கீரை வகை எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்காக இது யூஸ் பண்ணிக்கோங்களா தான் அதனால தான் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இங்கே ராசிபுரத்தில் அமைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய சக்தி ஆட்டோக்கள் நான் வந்து முதல் செய்தி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே டேட்டில் ஒரு செய்தி இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுதான் அந்த செய்தி அதாவது தமிழகத்தினுடைய முதல்வர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இந்த திட்டத்தை ஐ மீன் இந்த ஆட்டோ என்ன ஆட்டோன்னா சூரிய சக்தி ஆட்டோ ஓகேங்களா சோலார் பேனல்ல இயங்கக்கூடிய சோலாரில் இயங்கக்கூடிய சூரிய ஒளியில இயங்கக்கூடிய ஆட்டோக்கள் ஓகேங்களா இதை யார் தொடங்கி வச்சிருக்காங்கன்னா தமிழக முதல்வரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதாவது கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாருங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா வெளிநாட்டு பயணம் தமிழக வந்து மேற்கொண்டார் அந்த பயணத்தின் போது பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தமானது போடப்பட்டுச்சுங்க இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் பயணம் பண்ணார் அப்போ என்ன பண்ணியிருக்க ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு அந்த ஒப்பந்தத்தின் பேரில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ இந்த ஒரு அமௌண்ட்டில் எங்களுக்கு வந்து சூரியசக்தி ஆட்டோக்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒப்பந்தம் வந்தாங்க அதை முதற்கொண்டு தான் பார்த்தீங்கன்னா சூரியசக்தி ஆட்டோக்கள் அப்படிங்கக்கூடியது இந்த ரெடியாகிடுச்சு அந்த ஒப்பந்தம் போட்டு ரெடியானதுனால நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுட்டாங்க சரிங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய சிஎம் யார் அப்படின்னா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அறிவிச்சிருக்காரு சரிங்களா இது வந்து யூனிட் நைனில் கொஞ்சம் நம்ம உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ண வேண்டாத விஷயம் ஓகேங்களா இதை நம்ம நீங்கள் நோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தாச்சு ஜோஸ் ஜஸ்ட் நியூஸ் கட்டிங்கில் நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் நமக்கு இருந்துச்சு அதை உங்களுக்கு ஓ கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும் கொஞ்சம் ரிவிஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா இந்தியாவின் இரண்டாவது தென்னிந்தியாவின் முதலாவது அது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இரண்டாவதுன்னு சொல்லலாம் சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம் கிசான் ரயில் அப்படிங்கக்கூடியது ஆந்திர மாநிலத்தினுடைய அனந்தபூர்லேருந்து டெல்லியிடையே வந்து தொடங்கப்பட்டுச்சுங்க சரிங்களா இந்த ரயில் அப்படிங்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வேளாண் விளைபொருட்களை எடுத்துச் செல்லக்கூடியது தான் ஓகேங்களா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுக்காக கொண்டு வரப்பட்டதா இந்த கிசான் ரயில் எந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான விஷயத்துக்காக கொண்டு வரப்பட்டதா சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜப்பானுடைய புதிய பிரதமராக ஜப்பானின் புதிய பிரதமராக நம்ம பார்த்துட்டோம் இதெல்லாம் சரிங்களா ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான் ஜப்பானின் புதிய பிரதமராக அமைச்சரவையினுடைய தலைமை செயலாளராக இருந்த ஓகேங்களா ஜப்பானுடைய அமைச்சரவையில் ஒரு தலைமை செயலரை சீஃப் செக்ரட்டரியாக இருந்த யோசிகைடு சுகே ஓகேங்களா யோசிகைடு சுகேன்னு இங்கே வேறு வேறு மாதிரி போட்டிருப்பான் நான் உங்களுக்கு என்ன கொடுத்தனும் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒவ்வொரு பேப்பரையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொனன்சியேஷனில் கொடுப்பாங்க ஏன்னா ஆங்கிலத்தில் தான் கம்பல்சரி சேமாக இருக்கும் தமிழ்லெல்லாம் வித்தியாசப்படும் ஓகேங்களா அதனால குழப்பிக்க வேண்டாம் சரிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பதவியேற்றிருக்கார் புதிய பிரதமராக ஜப்பானுக்கு எதற்கு முன்னாடி ஐ மீன் இதற்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா ஜப்பானுடைய பிரதமராக இருந்தால் ஷின்ஷோ அப்போ அவர்கள் வந்து இருந்தார் அவர் தன்னுடைய பெருங்குடல் புண் காரணமாக பதவி உலகத்தாக அறிவிச்சிட்டார் அண்மையில் அறிவித்தார் ஆகஸ்ட் மாதம் அறிவித்தார் அதனால தான் புதிய பிரதமர் தேர்ந்தெடுத்திருக்காங்க சரிங்களா இதோட உங்களுக்கு இந்த இன்றைக்கு உண்டான செய்திகள் எல்லாமே நிறைவடைகிறது இந்த வீடியோ இப்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படி சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்